நான் என்னதான் வீசினாலும் அந்த பேப்பர் ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட ஹைட் மட்டும்தான் போகும். அப்புறம் எப்படி நம்ம நாசா ஐஎஸ்ஆர் லான்ச் பண்ணுற ராக்கெட்ஸ் எல்லாம் ஏர்த்தோட அட்மாஸ்பியரை கிழிச்சிட்டு ஸ்பேஸுக்கு போகுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட வரலாறை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். தீபாவளிக்கு நம்ம விடுற ராக்கெட்ஸை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தான் போகும், அதை குறிப்பாத்து இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி நம்மளால் அனுப்ப முடியாது. அதுக்கப்புறம் நாளடைவில் போருக்கான மிசைல்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக குறிப்பாத்து நம்மளால் அனுப்ப முடியும். ஏன், கண்ட விட்டு கண்டம் பாயிற மிசைல்ஸ் கூட இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த மிசைலால் கூட ஏர்த்தை விட்டு வெளியில் போக முடியல. அதுக்கப்புறம் நாளடைவில் டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. ஏர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு, ஏன் இன்னொரு கிரகத்துக்கு கூட நம்மளால் ராக்கெட்டை அனுப்ப முடியும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம மங்கல்யான் மிஷனை சொல்லலாம். ஏன்னா அவங்க ஏர்த்துலேருந்து மாஸுக்கே ராக்கெட்டை அனுப்பியிருக்காங்க. ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ராக்கெட்டோட மேல் பகுதியை நோஸ்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஏன்னா ராக்கெட் அதிவேகத்தில் ஸ்பேஸை நோக்கி போகும்போது அதோட முன்பகுதி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது காற்று எதிர்ப்பு, ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவே ஷார்ப்பாக ஒரு கோன் மாதிரி இருந்துச்சுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கும் கீழே தான் பேலோடு, அதாவது நம்ம ராக்கெட் எடுத்துகிட்டு போகிற சேட்டலைட் ஆகட்டும், ஸ்பேஸ் வெஹிக்கிள் ஆகட்டும், அதில் தான் இருக்கும். அதுக்கும் கீழே தான் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் டேங்க் இருக்கும், அதாவது நம்ம ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் அதில் தான் இருக்கும். ஆக்சிடைசர் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஒரு பொருள் நல்லா எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு. ராக்கெட்டில் எரிபொருள் எரியறதுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜனை இந்த ஆக்சிடைசர் தான் கொடுக்கும். அதுக்கும் கீழே தான் கம்பஷன் சேம்பர் இருக்கும், இங்கே தான் ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் எரிக்கப்படும். அந்த எரிபொருள் எரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக எக்ஸாஸ்ட் நாசில் வழியாக வெளியில் வரும். ஸோ இந்த ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் டேங்க், அப்புறம் கம்பஷன் சேம்பர், அப்புறம் எக்ஸாஸ்ட் நாசில், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ப்ரொபல் அப்படின்னா தள்ளுதல்னு அர்த்தம். இந்த காரணத்துக்காக தான் எக்ஸாஸ்ட் நாசிலோட த்ரோட் செக்ஷன் ஏரியாவை சின்னதாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டில் எரிஞ்சு வர ஃபியூவல் அந்த எக்ஸாஸ்ட் நாசில் வழியாக ரொம்பவே வேகமாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க, தோட்டத்தில் நம்ம தண்ணி பாய்ச்சும்போது தண்ணி ரொம்பவே வேகமாக தூரமாக போய் விடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹோஸ் பைப்போட எண்டை நசுக்குவோம். இப்படி நசுக்கி அந்த ஏரியாவை கம்மி பண்ணுறதுனால தண்ணி ரொம்பவே வேகமாக தூரமாக போய் வெளியில் விழும். இந்த காரணத்துக்காக தான் எக்ஸாஸ்ட் நோஸ்லோட எக்ஸிட் ஏரியாவை ரொம்பவே சின்னதாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ராக்கெட்ஸ் பறக்கிறதுக்கு ஒரு லா ஹெல்ப் பண்ணுது. அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதாவது உந்து அழிவின்மை விதி. நம்ம எல்லாருக்குமே மொமெண்டமோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ராக்கெட் ரெஸ்டில் இருக்கும்போது வெலாசிட்டி ஜீரோ, அதனால் மொமெண்டமும் ஜீரோ. அதுக்கப்புறமா ஃபியூவல் எரிஞ்சு அந்த எக்ஸாஸ்ட் நாசில் வழியாக வெளியில் வரும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் எக்கச்சக்கமான மொமெண்டம் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு மொமெண்டம் அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது கம்பஷன் சேம்பருக்கு மேலே உருவாகுது. இதுதான் அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இடத்துல உந்து அழிவின்மை விதி பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா, இதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதை நியூட்டன்ஸ் தேர்ட் லா மூலமாகவும் புரிஞ்சுக்கலாம். கீழே எரிபொருள் மூலமாக ஒரு ஃபோர்ஸ் செலுத்தப்படுறதால அது ராக்கெட் மேலே ஒரு ஃபோர்ஸை உருவாக்கும். ராக்கெட்டில் டன் கணக்கில் ஃபியூவல் இருக்கும். ராக்கெட் மேலே போக போக அந்த ஃபியூவல் யூஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டோட பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா அதோட யூஸ் முடிய முடிய கழட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால் ராக்கெட்டோட மாஸ் கம்மியாகும். இப்போது மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ராக்கெட்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏர்த்தோட சர்ஃபேஸில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ராக்கெட் இந்த ஏர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு மினிமம் வெலாசிட்டி தேவைப்படும். அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. தமிழில் இதை விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராக்கெட் மேலே போக போக அதோட வெலாசிட்டி அதிகமாகி ஒரு கட்டத்தில் அது எஸ்கேப் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணி ஏர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு தப்பிச்சு போயிடும். என்னங்க, ராக்கெட் சயின்ஸ் ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.